அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தெய்வாம்சம் தமிழ் பதிவில் இறைவனை நாம் அடையக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இறைவனை அடையக்கூடிய வழிகளில் பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது நாம் கடவுளை அடையணும், கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக போகணும் அப்படின்னா சாஸ்திர சம்பிரதாயங்கள்லையும் பல ஆன்மீக பெரியோர்களாலும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆறு கால பூஜை இறைவனுக்கு பண்ணணும், விரதம் இருக்கணும், அபிஷேகம் ஆராதனை செய்யணும், இறைவனை நினைத்து துதி பாடணும், பஜனை பாடல்கள் பாடணும், அது மட்டுமல்ல உண்ணான் உண்பு விரதம் இதெல்லாம் இருக்கணும். இப்படி பல விதத்தில் தான் நாம் இறைவனை அடைய முடியும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஆனால் இதை செஞ்சிட்டா மட்டுமே கடவுள்கிட்ட நாம் நேரடியாக போயிட முடியுமா அப்படின்னு பார்த்தா இது உண்மை இல்லை அப்படின்ற ஒரு பதில் தான் வரும். ஏன் அப்படின்னா, இந்த பதிவு நான் போடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, சமீபத்தில் நான் நேரில் பார்த்த ஒரு சம்பவம் தான். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள், அவங்க கோயிலுக்கு அபிஷேகம் செய்வதற்காக தடபுடலாக பழங்கள் மாலை இந்த மாதிரி நிறைய பூஜை பொருட்களை வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஒரு சிறுமியும் ஒரு சிறுவனும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கிட்டையாக கேட்டுட்டு வந்தாங்க. அப்போ இந்த அபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடிய இந்த தம்பதிகளை பார்த்தும் அந்த சிறுவர் சிறுமிகள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. காசுலாம் அவங்க கேட்கவே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்கள திட்டிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே அந்த சிறுவன் சிறுமி ரெண்டு பேருமே சாப்பாடு இல்லாத உண்மையாகவே சோத்துக்கு இல்லாதவங்க தான். நடித்து வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஏதாவது ஏமாற்றணுன்றதுக்காக, ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. உண்மையிலேயே அவங்கள வறுமையில் தான் இருக்காங்க. அந்த பொண்ணாலையும் அந்த பையனாலையும் பாவம் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் பசியில் வந்தாங்க. ஆனால் இவங்க கோயிலுக்கு போகிற அந்த வேகத்தில் அந்த சின்ன பையனையும் சின்ன பொண்ணையும் திட்டிட்டு போயிட்டாங்க. நேரடியாக அங்கே போயிருப்பாங்க, கோயிலுக்கு போயிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவர்களுடைய அந்த வேண்டுதலை இறைவன் எடுத்துப்பாரான்னு பார்த்தா நிச்சயமாக இறைவன் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா இறைவனை இங்கே தேடி வந்துட்டார். அந்த வறுமையில் இருக்கக்கூடிய பசியால் இருக்கக்கூடிய அந்த சிறுவனும் சிறுமியும் ரெண்டு பேருமே சாப்பிடாமல் வந்து சாப்பாடு கேட்டாங்க. இவர் அபிஷேகத்துக்கு போனவர் ஒன்று அவர்கிட்ட இருந்த அந்த பழங்களில் ஏதாவது ஒன்று அந்த பசங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம், ஏதாவது செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் அந்த பசங்களை கண்ட மணிக்கு திட்டிட்டு தான் போனார். திட்டிட்டு போனதுனால அவருக்கு அந்த கோயிலுக்கு போனதுனால ஏற்படக்கூடிய எந்த நற்பலனும் கிடைக்காது என்பதுதான் உண்மை. இது நான் பார்த்த ஒரு சம்பவம். இது போல் நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கேன். இப்படி இவர் மட்டுமல்ல, சமுதாயத்தில் நிறைய பேர் இப்படி தான் வந்துட்டுருக்காங்க. கடவுள் வந்து நேரத்துக்கு சாப்பாடு எனக்கு கொடுங்க, நேரத்துக்கு எனக்கு விரதம் இருங்க, நேரத்துக்கு மலர் மாலைகள் போடுங்கன்னு எந்த இறைவனும் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காகத்தான் நாம் கோயிலுக்கு செல்கின்றோம், இறைவனை வணங்குகின்றோம். அதே நேரத்தில் இறைவன் என்ன சொன்னார், இல்லாதவர்களிடத்தில் தான் நான் இருக்கிறேன், அன்பே சிவம் அப்படிலாம் சொல்லிட்டு நாம் மனிதநேயமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம். நம்ம பசங்களை நல்லா வச்சுப்பார் கடவுள், நம்ம தொழில் நல்லபடியாக இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கட்டாயமாக கடவுளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த தவறுகள் செய்வதால் கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக போகக்கூடிய கடவுளுடைய அனுகிரகத்தை நாம் கண்டிப்பாக கட்டாயமாக இழந்துறோம் என்பதுதான் உண்மை. இந்த தவறுகளை இந்த பதிவு பார்க்குறவங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க. முடிஞ்சால் உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, கொடுக்க முடியலனாலும் அவங்கள திட்டி விட்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் எவ்வளோதான் லட்சக்கணக்கில் கடவுளுக்கு வைர நகையும் தங்க நகையும் போட்டாலும் சரி, கோயில் கட்டி கொடுத்தாலும் சரி, நன்கொடைகள் செஞ்சாலும் சரி, எதுவுமே உங்கள் குடும்பத்துக்கு சேராது, உங்களுக்கு புண்ணியமே வந்து சேராது என்பது தான் உண்மை. நீங்கள் பாவங்களை தான் சுமந்து செல்கிறீர்கள், உங்களுக்கு தோஷங்கள் தான் எதிர்காலத்தில் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல போங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லிடத்தை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. நமக்குள் இறைவன் என்ன சொல்கிறாரோ, நம்ம மனசுக்குள்ளே என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதை நாம் செஞ்சோம்னா இறைவன் நம்ம கூட இருப்பார். நாம் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் நம்மளுக்கு வெற்றிகள் வரும். நம்மளுக்கு துரோகம் பண்ணுறவங்க அவங்களுடைய தவிர அவங்களே உணர்வாங்க. இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் அந்த துரோகத்துக்கான தண்டனையை அவங்களே அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை இறைவன் கொடுப்பார். அதை விட்டுட்டு நாம் கடவுளை கும்பிட்டா மட்டும் போதும், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே பார்க்க வேண்டாம்,
அப்படின்னு போயிட்டு இருந்தோம்னா அதால் எந்த ஒரு பலனும் நம்மளுக்கு வராது. ஆரம்பத்தில் உங்களுக்கு இது புரியாது, போக போக இது உங்களுடைய உண்மை தாற்பயம் உங்களுக்கு புரியும் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.